ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரோட்டு கடைகளில் விற்கக்கூடிய முட்டை தோசை எப்படி செய்வாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் அருமையான ஒரு தோசைனே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக மொறுமொறுனு நல்லா அந்த முட்டையில் ஒரு சின்ன சின்ன மசாலாலாம் கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மாவு, நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து இட்லி தோசைக்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. தோசை தவா ஆனால் சூடாக இருக்கணும். இப்போ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கங்க. இந்த கல் பெருசுன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி டபுள் எக் தோசை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதாவது 2 முட்டையை உடச்சி ஊற்றி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து சின்ன தோசைக்கல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 முட்டை உடச்சி ஊற்றி இதை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பாதி பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். அடுத்துதான் 1 ஸ்பூன் இட்லி பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூனுக்கு குறைவாகவே கரம் மசாலா பொடி, லைட்டாக கொஞ்சமாக உப்பு. இட்லி பொடி வீட்டில் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க, இல்லைனா கடையில் வாங்குகிற இட்லி பொடி பயன்படுத்திக்கலாம். இது வந்து இட்லி பொடி வந்து நம்ம கடலைப்பருப்பு அந்த உளுந்தெலாம் போட்டால் இருப்போம் இல்லையா, அந்த இட்லி பொடி தான். இட்லி பொடியோடைய நறுமணத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த தோசை. இப்போ இதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உடச்சி ஊற்றிருக்க அந்த முட்டையும் லைட்டாக உடச்சி, அதாவது லைட்டாக அந்த தோசை திருப்பியால் லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுக்குங்க. தள்ளி விட்டுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மசாலாவும் அந்த முட்டையும் ஸ்ப்ரெட் ஆகி வர்ற அளவுக்கு அந்த தோசை கரண்டியை வச்சு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்குங்க. ரொம்ப நேரம் இருக்க வேணாம், ஒரு நிமிஷத்துக்கு குறைவாகவே இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கு வந்து சைட் டிஷ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட் டிஷ் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஒன்று வந்து நல்ல கார சட்னி, இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, அதாவது பேச்சுலர்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம், அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு தோலோடைய அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கலந்து விட்டிங்கன்னா ஒரு அருமையான இட்லி பொடி ரெடி ஆகிடும். அது கூட இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இல்லை அப்படின்னா இட்லி சாம்பார் செம்ம காம்பினேஷன், அருமையாக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு செய்து காமிக்கணுன்றதுக்காக தட்டில் வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், டக்கு டக்குன்னு கையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக அந்த நம்ம அந்த ரோட் ஸ்டைலெலாம் பண்ணுவாங்க தெரியுமா, டக்கு டக்குன்னு கையாலே போடுவாங்க தெரியுமா, நம்ம கையை மட்டும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி தடவி விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக காட்டிட்டு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா ஒரு அருமையான முட்டை தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.